அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாய் வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மயீன், அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை சமர்ப்பித்து ஆரம்பிக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரியவர்களே, இன்றைய தராவீஹ் தொழுகையிலே 3 சூராக்கள் ஓதப்பட்டன. அதிலே சூரத்து நஹ்ல், தேனீக்களை பற்றி ஒரு சூரா ஓதப்பட்டது. தேனீக்கள் என்பது மனித சமுதாயத்திற்கு மிகவும் அத்தியாவசியமானது. தேனீக்களால் தான் தாவரங்கள் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக மரம் செடிகள் அதற்கு பரிணாம வளர்ச்சி வர வேண்டும் என்று சொன்னால், அந்த மரத்திலேயோ செடியிலேயோ பூக்களும் காய்களும் காய்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தேனீக்கள் அமர்ந்து மகரந்த சேர்க்கை செய்ய வேண்டும். இதன் மூலமாகத்தான் தாவரங்கள் காய்களையும் கனிகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியிலே தேனீக்களை எல்லாம் நாடாமல் இரசாயனங்களை போட்டு இன்றைக்கு தாவரங்களை வளர்க்கிறார்கள். இதன் காரணமாக நமக்கு உடல் நலத்திலே கேடு ஏற்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஐன்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி சொல்கின்றார், இந்த தேனீக்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால், தேனீக்களுடைய இனம் அழிக்கப்பட்டு விட்டால் 4 வருடத்திலேயே மனித சமுதாயம் அழிந்துவிடும் என்று சொல்கிறார். ஆக மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால், உயிரினங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், தாவரங்கள் இருக்க வேண்டும், காய்கறிகள் இருக்க வேண்டும், செடிகள் இருக்க வேண்டும். அந்த செடிகளுடைய வளர்ச்சியும் அந்த செடிகளுடைய வளர்வும் இந்த தேனீக்கள் மூலமாகத்தான் ஏற்படுகிறது என்று இன்றைக்கு சொல்லிக்காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அன்றைக்கே தேனீக்கள் என்று ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்தார். அந்த தேனீக்கள் குறித்து அல்லாஹு தஆலா அழகாக அந்த அத்தியாயத்தில் பேசுகிறான். தேனீக்கள் இருக்கின்றதே, அது தேன் எடுப்பதற்காக வேண்டி கூட்டமாக சென்று மலர்களிலே கனிகளிலே செடிகளிலே அமர்ந்து அதில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை, அதில் இருக்கக்கூடிய அந்த சாரை அந்த தேனீக்கள் எடுத்து வந்து சாப்பிட்டு விடுகிறது. சாப்பிட்டு செரிமானமாகி அதிலே ஒரு பகுதி மலமாகவும் இன்னொரு பகுதி தேனாகவும் நமக்கு தருகிறது. நாம் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோம், மலர்களை உட்கார்ந்து அது தேனை எடுத்து கூட்டிலே வைக்கிற எடுத்துக்கிறோம், அப்படி அல்ல. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யஹ்ருஜு மின் புதூனிஹா ஷராபும் முக்தலிஃபுன் அல்வானுஹு ஃபீஹி ஷிஃபாஉல் லின்நாஸ். அந்த தேன்கூடிய வயிறுகளிலிருந்து தான் தேன்பானம் வருகிறது. அதுவும் பல நிறங்களிலே இந்த தேன் வருகிறது. அந்த தேனிலே உங்களுக்கு ஷிஃபா இருக்கிறது, சிகிச்சை இருக்கிறது. அல்லாஹ் சொல்கின்றான், இன்றைக்கு தேனிலே மருந்து இருக்கிறது, குணம் இருக்கிறது, சிகிச்சை இருக்கிறது என்று சொல்லி எல்லா அறிவியல் ஆய்வாளர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள், எல்லா மருத்துவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த தேனிலே ஷிஃபா இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய 500 நோய்களுக்கு இந்த தேனில் ஷிஃபா இருக்கும். ஆனால் இந்த தேனை நாம் பயன்படுத்துகின்றோமா? ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷாவை பார்த்து சொன்னாங்க, யா ஆயிஷா அந்த தமருன் ஃபில் அசரி, ஓ ஆயிஷாவே நீ எப்படி இருக்கிறாய் தெரியுமா, தேனிலே ஊறி இருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தை போன்று இனிப்பாக இருக்கிறாய் என்று தன்னுடைய மனைவியை புகழ்ந்து பேசினாங்க. ஆயிஷா அம்மா சாதாரணமானவங்களா? பெரிய அறிவாளி. அவங்க வந்து ரசூலாவை பார்த்து சொன்னாங்க, யா நபி அல்லாஹ் அந்த சமலுன் ஃபில் லபீனா, அல்லாஹ்வுடைய நபியே நீங்கள் எப்படி இருக்க தெரியுமா, பாயாசத்திலே சேர்ந்திருக்கக்கூடிய நெய்யை போன்று கமகம என்று நீங்கள் மணந்திருக்கிறீர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் புகழ்ந்து பேசினார்கள். ஆக தேனிலே ஊறி இருக்கக்கூடிய சேர்ந்திருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்திற்கு அதிகமான சக்தி இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாகவும் நாம் அறிந்து கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தேனிலே இருக்கக்கூடிய ஒரு 10 படிப்பினைகளை சுருக்கமாக பார்ப்போம். முதலாவது படிப்பினை, அல் ஜத்து ஃபில் அமலி, தேன் இருக்கிறதே அது வேலையிலே விடாமுயற்சியோடு இருக்கும், என்றைக்குமே அது சோம்பேறியாக இருக்காது. இதே போன்று நாமும் வேலையிலே நாம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். இரண்டாவது படிப்பினை, அஷ்ருக்கத்து ஃபில் அமலி, கூட்டு முயற்சியில் தான் தேன் ஈடுபடும், தனியாக எங்கேயுமே போகாது, கூட்டாகத்தான் தேனீக்கள் போகும். அதுபோன்று நாம் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது
கூட்டாக செய்தால் நிச்சயமாக அதிலே வெற்றி இருக்கிறது. மூன்றாவது அல் குயாதா, தலைமைக்கு கட்டுப்படக்கூடியதாக தேனீக்கள் இருக்கின்றன. தேனீக்களுக்கு தலைமை ராணி தேனு தான், ராஜா தேனெலாம் கிடையாது, ராணி தேனு தான். ராணி தேன் அத்தனை தேன்களையும் கட்டுப்பாடுக்குள் வைத்து மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியதாக இருக்கிறது. அதுபோன்று நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு ராணிகளுக்கு சில நேரங்களை நாம் கட்டுப்பட்டு வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை சுபிச்சமாக மகிழ்ச்சியாக இருக்கும். நான்காவது படிப்பினை இராத்து தரீக், பாதையை காட்டுவது. தேனீக்கள் இருக்கின்றதே மற்ற தேன்களுக்கு பாதையை காட்டி விடுமா? முதல்ல போய் பாதையை அறிஞ்சிட்டு வந்துடும், எங்கே தோப்பு இருக்குது, எங்கே மலர்கள் இருக்குன்னு சொல்லி முதல்ல சில தேன்கள் போய் பார்த்து வந்துவிடும். பிறகு தன்னுடைய கூட்டில் இருக்கக்கூடிய தேனீக்களுக்கு பாதை காட்டுமா? எப்படி பாதை காட்டும்டா? டான்ஸ் ஆடிக்கிட்டே பாதை காட்டுமா? அப்படி டான்ஸ் ஆடும்போது ரெக்க மேலறிஞ்சிச்சுன்னா அந்த தோட்டங்கள் தூரமாக இருக்கின்ற இடம், ரெக்க கீழே ஆட்டிச்சுன்னா தோட்டம் இருக்கிறதே மலர்கள் இருக்கே பக்கத்தில் இருக்குன்னு புரிஞ்சுக்கொள்ளுமா? ஐந்தாவது படிப்பினை அல் கஃபாத்து ஃபில் அமல், தேனீக்கள் இருக்கின்றதே அது போதுமான அளவுக்கு வேலை செய்யும், ஓவர் டைம் பார்க்காதது. தேனீக்கள் என்பது ரொம்பவும் வேலையிலே ஈடுபடாது, அது போதுமான அளவு தான் வேலையிலே ஈடுபடும். இந்த படிப்பினையை நாம் தேனீக்கள் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு மனித சமுதாயம் எப்படி இருக்குது? ஓயாமல் வேலையிலேயே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள், வீட்டுக்கே வர்றது கிடையாது, கேட்டால் எப்போ பார்த்தாலும் பிஸி பிஸி என்று சொல்கிறார்கள். ஆனால் தேனீக்கள் அப்படி அல்ல, தேனீக்கள் போதுமான அளவுக்கு வேலை செய்துவிட்டு பிறகு ஓய்வு எடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆறாவது படிப்பினை அன்னஃபா அல் ஹைரி, தேனீக்கள் மற்றவர்களுக்கு பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தன்னுடைய தேன்களை தானும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் அந்த தேனை கொடுத்து அவர்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. ஏழாவது படிப்பினை தன்லீமுல் வக்து, தேனீக்களை இருக்கிறதே அது நேரத்தை பேணக்கூடியதாக இருக்கிறது. பஞ்சுவாலிட்டியாக இருக்கும், நேரம் தவறி எந்த வேலையும் செய்யாது, கரெக்டாக சரியான நேரத்தில் வேலை செய்யக்கூடியதாக தேனீக்கள் இருக்கிறது. அந்த படிப்பினையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜப்பான்காரர்கள் இன்றைக்கு உலகத்திலேயே முன்னேறி இருக்கிறார்கள். எந்த பொருளை பார்த்தாலும் மேட் இன் ஜப்பான் எழுதியிருக்கு, எந்த பொருளை பார்த்தாலும் மேட் இன் ஜப்பான் எழுதியிருக்கு. நான் ஹஜ்ஜுக்கு போய் மக்காவில் போய் ஒரு பவுடர் டப்பா வாங்கினேன், அதுக்கு கீழே பார்த்தா மேட் இன் இந்தியான்னு எழுதியிருக்கு. ஆக ஏதோ ஒரு பொருளை தான் மேட் இன் இந்தியா, எல்லா பொருள்களையும் பார்த்தா மேட் இன் ஜப்பான் தான் எழுதியிருக்கு. என்ன காரணம்? ஜப்பான்காரர்கள் அவர்கள் நேரத்திலே கஞ்சர்கள், நேரத்தை யார் கொடுக்க மாட்டாங்க, நேரத்தை சரியாக பயன்படுத்துவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய ஆஃபீஸுக்கு போகும்போது கூட செருப்பை திருப்பி வச்சுட்டு போயிடுவாங்களாம், அவருடைய ஆஃபீஸுக்குள்ளே நுழையும் போது கூட செருப்பை திருப்பி வச்சுட்டு போவாங்களாம், வரும்போது நேராக செருப்பை போட்டு போயிடுவாங்க. என்ன காரணம் சொன்னால் திருப்புவதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. ஆக ஜப்பான்காரர்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்திய காரணத்தினால் இன்றைக்கு உலகத்திலே மிக சிறந்த ஒரு நாடாக போற்றப்படுகின்றது. எட்டாவது என்னவென்று சொன்னால் அத்தவாவு ஃபில் ஹயவானி சகீரி, சிறிய இந்த பிராணியிலே அல்லாஹ் நமக்கு மருந்தை வைத்திருக்கிறார். ஆறறிவு படைத்த நமக்கு ஐயறிவு அந்த பிராணியில், ஒரு சின்ன பிராணி தான் தேனி. இந்த தேனியிலே அல்லாஹு தாலா தேனை கொடுத்து அதிலே நமக்கு சிப்பாவை வைத்திருக்கிறார், சிகிச்சையை வைத்திருக்கிறார். பத்தாவது என்னவென்று சொன்னால் லுசூமு தஸ்தீக். ஒன்பதாவது அல் அல் அக்குலு தொய்பு, தேன் இருக்கிறதே நல்லதை தான் சாப்பிடும், அசுத்தமானதை சாப்பிடாது, கெட்டதை சாப்பிடாது. அதுபோன்று நாமும் நல்லவைகளையே சாப்பிட்டு நலமாக நாம் வாழ வேண்டும். பத்தாவது லுசூமு தஸ்தீக், தேனிலே ஷிஃபா இருக்கிறது, தேனிலே நமக்கு சிகிச்சை இருக்கிறது என்று நாம் நம்ப வேண்டும். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லிவிட்டான், ஃபீஹி ஷிஃபா உல்லின்னாஸ், இந்த தேனிலே உலக மக்கள் அனைவர்களுக்குமே ஷிஃபா இருக்குன்ட்டான். முஸ்லீம்களுக்கு மட்டும் சொல்ல, உலக மக்கள் அனைவர்களுக்குமே இந்த தேனிலே ஷிஃபா இருக்கிறது, சிகிச்சை இருக்குன்னு சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு தோழர் வந்து சொன்னார், என்னுடைய சகோதரருக்கு வயிற்று வழியாக இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த சகோதரருக்கு நீங்கள் தேனு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரும் போய் தேனை கொண்டு போய் கொடுத்தாரு, அவருக்கு வயிற்று வலி நிற்கிற. அடுத்த நாள் வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், தேன் குடித்து வயிற்று வலி நிற்கலையே, இன்னும் தேன் கொடுன்னு சொன்னாங்க. அந்த சகோதரர் போய் தேனை கொடுத்தார், ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், இன்னும் வயிற்று வலி அவருக்கு நீங்களே, வயிற்று வலி அப்படிதான் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது நாளும் சொன்னார்கள், மீண்டும் உன்னுடைய சகோதரருக்கு தேன் கொடுன்னு சொல்லி மூணு நாள் தேன் கொடுத்தாச்சு. அப்போ நானாம் நாள் வந்து சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், வயிற்று வலி அப்படியே அது இருக்குது, இன்னும் போகலையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சதக்கல்லா கதப பத்ன அகீக, அல்லாஹ் உண்மை சொல்கிறான், உன்னுடைய சகோதரிய வயிறு பொய் சொல்லுதே,
வயிறு குணமாக மாட்டேங்குதே, அதனால் இன்னும் கொஞ்சம் தேன் கொடு. அவர் நாலாவது முறையாக தேன் கொடுத்தார், வயிற்று வலி போயிடுச்சு. ஆக அருமையானவர்களே, இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி டாக்டர் என்ன செய்கிறாங்க, மூணு வேலைக்கு மாத்திரை எழுதித்தர்றாங்க, ரெண்டு வேலைக்கு அதே மாதிரி ஆறு வேலைக்கு மாத்திரை எழுதித்தர்றாங்க. ஏன் ஒரு வேலைக்கு எழுதி கொடுக்குறது இல்லை? அப்போ அந்த மருந்தை நம்ம அடிக்கடி பயன்படுத்தினா தான் அது வந்து என்ன செய்யும், அது வேலை செய்யும். ஆக அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேனீக்களை ஒரு சிறந்த பிராணியாக ஆக்கி வைத்திருக்கிறான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது துபாபு குல்லஹா ஃபின்னார் இல்லன்னு ஹேலு, ஈக்கள் அனைத்தெல்லாம் நரகத்துக்கு போகுது, இந்த தேனீ மட்டும் சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சொன்னாங்க. காரணம் என்னவென்று சொன்னால், தேனீக்களுக்கே தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இயல்போடு நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.